கிட்ட சொன்னேன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சார், அது வீட்டில் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் இங்கே வந்து வந்துட்டு வரணும் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருந்தேன். காரணம் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் ஃபேன், நான் விஷாலுடைய ஃபேன் நம்பர் ஒன். அவருடைய முதல் படங்கள்லேருந்து அவருடைய எல்லா படமும் நான் பார்த்துட்ருக்கேன். படத்துக்கு படம் மெருகேறிக்கே இருக்காரு. நடிப்பு வந்து முதல்லலாம் எமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார், ஃபைட்டு ஆக்ஷன்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணுவார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி டான்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த பாலாவுடைய அந்த படத்தினுடைய சாங் மட்டும் நாங்கள் ஒரு 50 தடவை பார்த்துருப்போம். டெஃபினட்டாக இங்கே யாருமே ஆட முடியாது அந்த அளவுக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே அவர் மெருகேறிட்டு வராரு. அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும், நல்ல இன்னும் எங்கேயோ உச்சாரிக்க உங்களுக்கு எட்டணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய விருப்பமும் கூட வைரமுத்து சாருடைய ஃபேன் தான், இது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய நிறைய படங்கள் அவர் எழுதியிருக்காரு. இமானுடைய எல்லா படங்களும் எல்லா பாடல்களும் கேட்டிருக்கேன். இப்போ அடுத்த படமும் எனக்கு அவர் பண்ணிட்டுருக்காரு. இப்போ தான் நேராக வந்து அவருடைய பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. எல்லாருமே ஒரு ஒரு வகையில் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ் செமாட்ட, அதாவது அந்த உட்காந்த இடத்துல இருந்தே அவர் அவருடைய அந்த துணியும் அந்த ஹை பிச்சும் ரேஞ்சும் வந்து போகிறது வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா சில ரவுமான்லாம் வந்து நின்றுட்டு தான் போகிறார் அந்த ஹை பிச்செல்லாம். ஸோ ஒரு ஒரு கேட்டகரியில் ஒரு ஒருத்தர் ஃபேமஸ். அந்த மாதிரி இமான் வந்து அவரோட மெலோடி கிங் அவர். ஸோ நல்ல நல்ல டியூன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அவர் அவருடைய பாடல்கள் அவர் தான் நீங்கள் விட நான் என்ன அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுசீந்தரன் சொல்ல வேணா, நான் வந்து அவருடைய முதல் படத்திலேயே அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவரை கூப்பிட்டு நான் என்னுடைய ஷூட்டிங் ஆதரவு ஷூட்டிங்கில் வந்து என்னோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் அவர் அந்த டைரக்ஷனுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய ஃபேனாக இருக்கிறதுனால நானும் வந்து வாழ்த்துக்கணும் வந்தேன். அஃப்கோர்ஸ் காஜல் ஆல்சோ. காஜலுக்கு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் நல்ல டீம் இருந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆடியோ மட்டும் அல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மதன் முனிவர்த்தி ரெண்டு பேருக்கும் இடம்.